வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் இன்ஃபினிட். அத்திவரதரை பற்றிய நான்காம் பாகம் இது. தெய்வ வழிபாட்டிற்காக மரத்தினாலும் கல்லினாலும் பளிங்கினாலும் சிலை வடித்து வழிபடுவது வழக்கமாகும். அதன்படிதான் அத்திவரதர் சிலை மரத்தினால் செய்யப்பட்டது. மரத்தினால் செய்த சிலை சிதலம் அடைவது சாதாரண விஷயமாகும். சிதலம் அடைந்த இந்த சிலையை மூலவராக வைக்க முடியாது. அதன்படி அந்த சிலையை அனந்தசரஸ் திருக்குளத்திற்குள் தென் திசையில் இருக்கும் நான்கு கால் மண்டபத்தின் கீழ் அத்திவரதர் சயனகோலத்தில் வைக்கப்பட்டார். மூலவர் திருக்குளத்திற்குள் சென்று விட்டதால் புதிய மூலவரை வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பழசீலத்தில் மலைப்பகுதியிலிருந்து கல் எடுத்து வந்து அதில் சிலை வடிக்கப்பட்டது. இந்த மூலவரைத்தான் இப்போது வழிபடுகின்றோம். பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட மூலவர் திருக்குளத்தில் சயனகோலத்தில் அருள் பாலிக்கின்றார். எத்தனையோ ஆண்டுகள் வறட்சியாக இருந்தாலும் இக்குளத்திற்குள் எப்போதும் நீர் வற்றுவதில்லை. வரதர் பிரம்மாவிற்கு தான் எடுத்த திருமேனியை அருள்பாலித்ததால் பக்தர்களும் இந்த திருமேனியை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார். இதனால்தான் 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அனந்தசரஸ் திருக்குளத்திலிருந்து எடுத்து 48 நாட்களுக்கு பக்தர்களுக்கு சேவை சாதிப்பேன் என்று அத்திவரதர் அருள் புரிகின்றார். கஜேந்திரன் என்ற யானையை முதலை வாயிலிருந்து மீட்டு மோட்சம் கொடுத்தது இத்தலத்தில்தான். இதனை நம்மாழ்வார் தனது பாசுரத்தில் மோட்சம் பற்றி கூறியிருக்கிறார். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு மறக்காமல் தமிழ் இன்ஃபர்மேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.